இனிய வானொலிகளில் புதிய பரிணாமங்களுடன் தற்போது தேன் தமிழ் ஓசை உங்கள் காதுகளுக்கு. தேன் தமிழ் ஓசை, தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை. தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை. சும்மா கேளு. இணையத்தின் வாயிலாக இணைந்து கொள்ள www.தேன்தமிழோசை.com என்ற இணையதளத்தில் பிரவேசியுங்கள், அல்லது பிரத்யேகமான செயலியை டவுன்லோட் செய்து கொள்ள பிளே ஸ்டோரில் இருந்து தேன் தமிழ் ஓசை என சர்ச் செய்யுங்கள். வானலைகளில் புத்தம் புதிய துள்ளிசை பாடல்களோடு உங்கள் ஆர்ஜே ஷிஃபான். உங்கள் ஆர்ஜே ஷிஃபான். ஒரு பட பாடல் நேயர்களே, ஒரு பட பாடலில் ஒரு திரைப்படத்தின் அத்தனை பாடல்களும் ஒளிபரப்பப்படும். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் ஒளிபரப்ப வருகிறது ஒரு பட பாடல். ஒரு பட பாடல் கேட்டு மகிழுங்கள். வணக்கம் உறவுகளே, வணக்கம். சிறப்பான வணக்கத்தோடு உங்களை வந்து சந்திப்பது தேன் தமிழோசை வழங்கும் சிறந்ததொரு நிகழ்ச்சி. உங்களுக்கானதொரு ஒரு பட பாடல். இன்றைய தினம் ஒரு திரைப்படத்தினுடைய முழுமையான பாடல்களை உங்களுக்காக வழங்க போகிறேன். எனவே இன்றைய தினம் உங்களுக்கான திரைப்படத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னால், ரகளை. ரகளை திரைப்படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு தெலுங்கு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து தெலுங்கு திரைப்படத்தினுடைய பெயர் ரச்சா என்ற திரைப்படமாகத்தான் வெளிவந்தது. எனவே இந்த திரைப்படத்தை தமிழில் ரகளை என்று மாற்றி தமிழில் உருவாக்கம் செய்யப்பட்ட ஒரு திரைப்படம். எனவே இந்த திரைப்படம் நல்லதொரு அழகானதொரு வெற்றி திரைப்படம். 2012 வெளிவந்த ஒரு தெலுங்கு அதிரடி திரைப்படம். இந்த திரைப்படத்தினை வந்து ஆர் பி சௌத்ரி தயாரிப்பில் வந்து சம்பத் நந்தி இயக்கியிருந்தாரு. இதில் ராம் சரண் மற்றும் தமன்னா கோட்டா சீனிவாச ராவ் ஆகியோர் வந்து முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் ஒரு பக்கம் இருக்க, இந்த திரைப்படத்தில் இருந்து நடிகர்களாக ராம் சரண் மற்றும் தமன்னா, அஜ்மல் அமீர், அலீன் மற்றும் நாசர், பார்த்திபன், முகேஷ் ரிஷி மற்றும் கோட்டா சீனிவாச ராவ், தேவ்கில், கீதா, தகுல், ரமேஷ் எல்லோருமே சேர்ந்து இந்த திரைப்படத்தில் இணைந்திருக்கிறாங்க. எனவே இந்த திரைப்படம் வந்து 2012 40 கோடி ரூபாய் ஆக்க செலவாக வெளிவந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் 35 கோடி ரூபாய் வசூலை பெற்றிருக்கிறது என்பதும் வசூல் ரீதியான சாதனையாக இந்த திரைப்படத்தில் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கான முதல் பாடலாக ஹரிச்சரன் மற்றும் ஜனனி பாடுகின்ற பாடல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக தமிழில் வருகிறது. தெலுங்கு பாடல் அல்ல, தமிழ் பாடலாகத்தான் உங்களுக்காக வழங்கப் போகிறோம். கேட்கலாம். Yeah.
பேரின் நானே உனக்கு எனக்கு பயிரான் பரிகாசம் தான் கண்ணா. உங்க கண்ணில் வோல்டேஜ் இருக்கு, உடம்பு சேர்த்து சிற்பம் இருக்கு, ரிஸ்க் இல்லா காதல் ஒவ்வொரு பாடல்களும் தமிழில் மாற்றம் செய்திருக்கிறார்கள், தெலுங்கு மற்றும் தமிழ் டிராக்ஸ் அப்படின்னு சொல்லி. அடுத்த பாடல் உங்களுக்காக வருகிறது தமிழில். இந்த பாடல் என்ன அப்படின்னு சொன்னால் நெய்வேலி இங்கு அப்படின்ற பாடல். இந்த வரியை எழுதியிருக்கிறார் யார் அப்படின்னு சொன்னால் ARP ஜெயராம் வந்து எழுதியிருக்கிறாங்க. எனவே இந்த பாடலை வந்து பாடுகிறாங்க யார் அப்படின்னு சொன்னால் முகேஷ், கல்பனா, ராகவேந்தர் பாடுகின்ற பாடலாக இருக்கிறது நிகழ்ச்சியில். அடுத்த பாடலாக வருகிறது, தொடர்ச்சியாக நீங்கள் கேட்கலாம் ஒரு பட பாடலாக. மாதவரோ இங்க பால்பாடு எங்க
நிகழ்ச்சியில் ஒரு பட பாடல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ரச்சா திரைப்படத்தினுடைய மறு உருவாக்கம் ரகலை திரைப்படம். தெலுங்கில் வெளியானது. எனவே ஆதித்யா மியூசிக் தான் இந்த திரைப்படத்திற்கான முழுமையான இசை உரிமத்தை பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2012 மார்ச் மாதம் 7ஆம் தேதி இந்த திரைப்படத்திற்கான பாடல்கள் அனைத்தும் வெளிவந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரைட், நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருகிறது. இந்த திரைப்படத்துடைய டைட்டில் டிராக் பாடல் ரகல ரகல யூத் ரகல பாடல். விவேகாவின் வரிகளில் ரஞ்சித் மற்றும் ரீட்டா பாடுகின்றனர். கேட்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல். கொண்டிருப்ப
ஒரு பட பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கான ஒரு பட பாடலாக ஒழித்துக் கொண்டிருப்பது இது இன்றைய நாள் தருகின்ற ரகுல திரைப்படத்திற்கான பாடல்கள். உன்னை பாடம் அப்படின்ற அடுத்த பாடல் வருகிறது. அறிவுமதியின் வரிகளில் ஹேமச்சந்திரா மற்றும் சைந்தபி பாடுகின்றாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நான்காவது பாடலாக ஒளிபரப்பாகின்றது, கேட்கலாம். ஒரு பட பாடல் இன்று
நிகழ்ச்சியில் உங்களுக்கான சிறந்த திரைப்பட பாடல்களாக உங்களுக்காக வந்து நாங்கள் வழங்கி இருந்தோம். இன்றைய தினம் ரகளை திரைப்படத்திற்கான பாடல்கள் இறுதி பாடல் உங்களுக்காக வருகிறது. வெள்ளைப்பூவே வாடா வாடா வெள்ளைப்பூவே அப்படின்ற பாடல், எனவே திப்பு சைந்தபி படுகின்ற பாடல் நிகழ்ச்சியின் இறுதி பாடலாக வருகிறது. எனவே இந்த பாடலோடு நானும் விடைபெற்று செல்ல போகிறேன். மீண்டும் உங்களை சிறப்பான மற்றும் ஒரு உருப்பட பாடல் நிகழ்ச்சியினூடாக உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறிவிட வருவது உங்கள் அன்பின் நண்பன் ஆர் ஜே ஷிஃபான். வணக்கம் நேர்களே, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நாளாக அமையற்றம் வாழ்க வளமுடன் நிறைவு பெறுகிறது. இன்றைய நாளுக்கான சிறந்த ஒரு பட பாடல் உங்களின் இதய இசைத்தலம்